சிட்டு தொலைக்காட்சியில் அனைவருக்கும் வணக்கம். இப்போ நம்ம எங்கே இருக்கோம் அப்படின்னு சொல்ல பார்த்தீங்கன்னா, பழைய பேருந்து நிலையத்துக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய பேலஸ் காஃபி அந்த டேர்னிங்கில் அப்போலோ மருத்துவமனை கிளினிக் அங்கே தான் நம்ம இருக்கோம். இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா, பல்வேறு நோய்களுக்கு சிறப்பான மருத்துவங்கள் கொடுக்கறதுக்காக இந்த மருத்துவமனையோட ஸ்பெஷாலிட்டிகளை சொல்கிறதுக்காக ஐயா அவர்கள் வந்திருக்காங்க. வணக்கம் சார். வணக்கம். நான் அப்போலோ ஹாஸ்பிட்டல் சென்னையிலேருந்து டாக்டர் ராகவன் வந்திருக்கேன். இங்கே வந்து அப்போலோ ஹாஸ்பிட்டல் சென்னை பற்றி நான் யாருக்கும் இன்ட்ரடக்ஷன் கொடுக்க வேண்டாம். உலகத்துக்கே அறிஞ்ச ஒரு பெரிய ஹாஸ்பிட்டல். இன்றைக்கி நான் வந்திருக்கிறதுக்கான முக்கியமான விஷயம் என்னென்னா, ரோபோட்டிக் அறுவை சிகிச்சை பற்றி பேசுகிறதுக்காக வந்திருக்கேன். ரோபோட்டிக் முறை அறுவை சிகிச்சை வந்து உலகத்தில் பரவலாக வந்துருச்சு. நம்ம தமிழ்நாட்டிலையும் அப்போலோ ஹாஸ்பிட்டல் சென்னை தான் முதல்ல கொண்டு வந்தாங்க. சுமாராக 2000 ஆப்ரேஷன் ரோபோட்டிக் முறை அறுவை சிகிச்சையில் பண்ணியிருக்காங்க. இது வந்து அறுவை சிகிச்சைங்கிறது நம்ம கட் பண்ணி பண்ண ஆப்ரேஷன்லேருந்து லாப்ரோஸ்கோபி போய் இப்போ அதுலேருந்து ரோபோட் ஒரு ஸ்டெப்பு மேலே போயிடுச்சு. இந்த ஆப்ரேஷனில் என்ன பெரிய அட்வான்டேஜ்னால், பேஷண்ட்டுக்கு வலி ரொம்ப கம்மி, பிளட் கொடுக்க வேண்டிய அவசியம் ரொம்ப ரொம்ப கம்மி, அண்டு பேஷண்ட் டிஸ்சார்ஜ் உடனே ஆகிடுவாங்க. அதாவது இன்றைக்கி காலைல ஆப்ரேஷன் பண்ணுறோம், சாயந்தரமே வீட்டுக்கு அனுப்புவாங்க. இன்ஃபேக்ட் ஃபஸ்ட்டு டைம் டே கேஸ் ரோபோட்டிக் சர்ஜரி, காலையில் அட்மிட் பண்ணி சாயந்தரம் வீட்டுக்கு அனுப்பிச்ச பேஷண்ட்டு 3 லாஸ்ட் வீக் பண்ணிட்டோம். ஸோ அதுதான் ரோபோட்டிக் அறுவை சிகிச்சை முறையில் இருக்கிற பெரிய அட்வான்டேஜ். பொதுவாக அறுவை சிகிச்சை பண்ணுறதுக்கான செலவை விட ரோபோட்டிக் முறை அறுவை சிகிச்சையில் ஒரு சுமாராக ஒரு 50,000 எக்ஸ்ட்ரா வரும். ஆனால் அது என்ன ஆகுது அப்படின்னா, பேஷண்ட் வந்து தங்குற நாள் 7-8 ஒரு நாளாக குறைஞ்சிரும். அதே மாதிரி வேலைக்கு போகிறது, இன்றைக்கி ஆப்ரேஷன் பண்ணுறோம் அடுத்த வாரம் அவங்க வேலைக்கு போடுவாங்க, அது அட்வான்டேஜ். ஸோ லாஸ் ஆஃப் ஒர்க்கு கம்மி, லாஸ் ஆஃப் பே கம்மி, அவங்க வேலைக்கு உடனே போயிடலாம், அவங்களோட நார்மல் வாழ்க்கையை உடனே அவங்க நடத்தலாம். இதுதான் ரோபோட்டிக் அறுவை சிகிச்சை முறையோட பெரிய அட்வான்டேஜ். வயத்தில் இருக்கிற பல பகுதிகளில் ரோபோட்டிக் அறுவை சிகிச்சை பண்ணலாம். முக்கியமானது யூரலஜி, அதாவது சிறுநீரக வியர் அறுவை சிகிச்சை ரோபோட்டிக்ஸ் நிறையா பண்ணுறோம். அதுவும் புற்றுநோய், ப்ராஸ்டேட் புற்றுநோய், சிறுநீரக பை, சிறுநீரகம், இதுக்கெல்லாம் ரோபோட்டிக் அறுவை சிகிச்சை முறை ரொம்ப பரவலாக உபயோகப்படுத்துகிறோம். இதை தவிர வந்து குடல் புற்றுநோய்க்கும் இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. இதுதான் ரோபோட்டிக் அறுவை சிகிச்சை பற்றின ஸ்பெஷல். ஓகே, தேங்க்யூ சார். உங்களோட பிரான்ச்சஸ் எந்தெந்த ஏரியாவில் சொல்லுங்கள். அப்போலோ மருத்துவமனை பார்த்தீங்கன்னா இந்தியா முழுக்க பரவி இருக்குது, இந்தியா விட்டு வெளிநாட்டிலே பரவி இருக்குது. நம்ம சென்னையில் மட்டுமே 9 ஹாஸ்பிட்டல் இருக்குது. முக்கியமான முதல் ஹாஸ்பிட்டல்னு சொன்னோன்னா கிரீன்ஸ் ரோடு ஹாஸ்பிட்டல் தான் ஃபஸ்ட் ஹாஸ்பிட்டல். அதுதான் பெஸ்ட், அதாவது ஃபஸ்ட் ஹாஸ்பிட்டல் அப்போலோ ஹாஸ்பிட்டல்லையுமே. அதில் வந்து இருக்கிற ஃபெசிலிட்டி எல்லா விதமான ஃபெசிலிட்டி இருக்கும். ஒரு ஒரு ஒருத்தங்க உடம்பு சரியில்லாமல் உள்ளார வந்தாங்கன்னா அவங்கள எல்லா விதமான ஸ்பெஷாலிட்டியும் வச்சு பார்க்க வச்சு அவங்கள சரியாக்குறது கிரீன்ஸ் ரோடு மருத்துவமனையோட ஸ்பெஷாலிட்டி. ஓகே, உண்மையிலேயே ஒரு பெரிய விஷயம். உங்களுக்கு உடம்புக்குள்ளே எந்த விதமான ப்ராப்ளம் இருந்தாலும் நீங்கள் வரலாம். அதாவது நாள் கணக்கில் நீங்கள் பெட்டில் அட்மிட் ஆகணும்னு அவசியமே கிடையாது. ஏன்னா உங்களுக்கு இருக்கக்கூடிய ப்ராப்ளத்தை என்னென்னு கேட்டறிஞ்சு கம்மியான ஒரு பேரில் ஈஸியாக நீங்கள் ஒரே நாளில் கூட நீங்கள் வீட்டுக்கு போயிடலாம். தமிழ்நாட்டில் எத்தனை ஹாஸ்பிட்டல் இருக்குது சார் அப்போ? தமிழ்நாட்டிலே அட்லீஸ்ட் ஒரு 20 ஹாஸ்பிட்டலுக்கு மேலே. 20 ஹாஸ்பிட்டல், ஏன்னா மதுரை, திருச்சி, காரைக்குடி, அப்புறம் கரூர், மெட்ராஸில் 9, 15-20 ஹாஸ்பிட்டல் தமிழ்நாட்டில். இப்போ எல்லா அறுவை சிகிச்சைக்கும் வந்து இங்கே பண்ணலாமா இல்லை இங்கேருந்து வந்து சென்னை கொண்டு போவீங்க? இந்த மருத்துவமனை, இந்த கிளினிக், இது வந்து மருத்துவமனைன்னு சொல்லக்கூடாது, இது கிளினிக். கிளினிக் அப்படின்னா என்னென்னா, கன்சல்டேஷன், டெஸ்ட் பண்ணுறது, சின்ன சின்ன ட்ரீட்மெண்ட் பண்ணுறது, அதெல்லாம் இங்கே பண்ணிடலாம். ஒருத்தருக்கு மயக்கம் கொடுத்து ஆப்ரேஷன் பண்ணணும்னா அதுக்குரிய செட்டப் வேணும், அது வந்து நம்ம சென்னையில் தான் பண்ண முடியும். என்ன, அதாவது பேஷண்ட் இங்கே பார்க்குறோம், அவங்க வந்து 1-2 மட்டும் சென்னைக்கு வருவாங்க, திருப்பி வந்துடுவாங்க, இங்கே தான் இருப்பாங்க. அவங்க வந்து சென்னைக்கு வர வேண்டிய நாள் வந்து ஒரு ட்ரிப்பு மாதிரி 1-2 மட்டும் போயிட்டு வந்துடுவாங்க. மற்றபடி ஃபாலோ அப்லாம் இங்கே தான் இருக்க போகுது. ஸோ பேஷண்ட் வந்து அலைச்சல்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப கம்மியாக இருக்கும். ஓகே, சிட்டி தொலைக்காட்சியில் வந்து அப்போலோ கிளினிக்கில் நம்ம இருக்கோம். அடுத்து மேம் இருக்காங்க, ஸோ டாக்டர், ஸோ அவங்க என்ன சொல்ல போகிறாங்க, எல்லா நேரத்தில் பார்த்துட்டு இருப்பீங்க, அப்போலோ கிளினிக்னா என்ன அப்படின்னு சொல்லிட்டு பக்காவாக எக்ஸ்பிளைன் பண்ண போகிறாங்க, கேட்டு தெரிஞ்சுக்கோங்க. வணக்கங்க, டாக்டர் மீரா ராகவன் ஃப்ரம் அப்போலோ சென்னை. இந்த அப்போலோ இன்ஃபர்மேஷன் சென்டர் அண்ட் கிளினிக் இங்கே இப்போ வெள்ளூரில் இருக்குது, அங்கே தான் நம்ம கேப் பண்ணிட்டு இருக்கோம். இந்த இன்ஃபர்மேஷன் சென்டர் இல்லை இந்த கிளினிக் வந்து பல இடங்களில் இருக்குது. இதோட மெயின் அட்வான்டேஜ் என்னென்னா,
அந்த சுற்று வட்டாரத்தில் இருக்கிற பேஷண்ட்ஸு அவங்களுக்கு தேவையான பிரச்சனைகள் அவங்க இங்கேயே வந்து டாக்டர் வந்து பார்க்க முடியும். அவங்களுக்கு ஏதாவது மேற்கொண்டு தீவிரமான சிகிச்சை தரணும் இல்லை அறுவை சிகிச்சை பண்ணணும்னா மட்டும் அவங்க சென்னை வந்தால் போதும். இங்கே டெலிமெடிசன் போன்ற ஃபெசிலிட்டியும் இருக்கிறதுனால நம்ம வெப் கேமரா இல்லை வீடியோ கேமரா மூலமாகவும் இங்கே இருக்கிற பேஷண்ட்ஸு எங்களை அணுகி அவங்க ஆலோசனை பண்ண முடியும், அதுக்கு ஏற்ற மாதிரி சிகிச்சை முறையும் தெரிவிக்க முடியும். ஃபார் எக்ஸாம்பிள், நான் நேற்றுக்கு டெலிமெடிசன் பண்ணும்போது பங்களாதேஷில் இருக்கக்கூடிய ரெண்டு பேஷண்ட்ஸு தொலைக்கபேசி மூலமாகவும் வெப்கேம் மூலமாகவும் அவங்களுக்கு ஆலோசனை அறிவித்து அவங்க அங்கேயே டெஸ்டெல்லாம் பண்ணிவிட்டு வெறும் அறுவை சிகிச்சைக்கு மட்டுமே சென்னை வர போகிறாங்க. இது பிரத்யேகமாக பெண்களுக்கே வரக்கூடிய ஒரு சிறுநீர் பிரச்சனை. அதை பற்றி அவங்க நிறைய விஷயம் மற்ற மக்கள்கிட்ட பேச முடியாது, அவங்க வீட்டில் இருக்கிற உறவினர்கள்ட்டையே அவங்க பகிர்ந்துக்க முடியாது. அப்படி இருக்கிற சூழ்நிலையில் அவங்க டாக்டரை போய் அணுகி, அதுவும் மேல் டாக்டர்ஸாக இருந்தால் அவங்க அணுகி அதுக்கான சிகிச்சை முறையை பெறத்துக்கு தயக்கப்படுவாங்க, கூச்சப்படுவாங்க. இந்த மாதிரி வேறு வேறு இடத்துல இந்த அப்போலோ கிளினிக்கோ இல்லை இன்ஃபர்மேஷன் சென்டர் இருக்கிறதுனாலையோ டெலிமெடிசன் மூலமாக நாங்களே டைரெக்டாக அந்த பேஷண்ட்டை அணுகி அவங்களுக்கு தேவையான பிரச்சனைகளுக்கு ஆலோசனை வழங்கி என்ன சிகிச்சை முறையை செய்ய முடியும் அப்படிங்கிற அறிவுரையும் கொடுத்து மேற்கொண்டு அவங்களுக்கு அறுவை சிகிச்சை தேவைன்னா அவங்க சென்னை வரக்கூடிய வாய்ப்பு அளிக்கிறோம். இது வந்து எப்படின்னா மெடிக்கல் கேர் அட் யுவர் டோர் ஸ்டெப், உங்கள் வாசப்படியிலே மெடிக்கல் கேர் வர்றதுக்கான ஒரு வாய்ப்பு அது வந்து அப்போலோ ஏற்படுத்தி கொடுத்துருக்கு. இந்த இன்ஃபர்மேஷன் சென்டரை பொறுத்த வரைக்கும் என்னென்னா அப்போலோ ஹாஸ்பிட்டல்ஸ்லேருந்து வார வாரம் வேறு வேறு ஸ்பெஷாலிட்டிஸ் வந்து விசிட் பண்ண போகிறாங்க. ஒவ்வொரு வாரமும் வரது தான் பிளான் இருக்கும். அதனால் எல்லா விதமான ஸ்பெஷாலிட்டியும் அட்டிய டோர்ஸ் மேடம் சொன்ன மாதிரி உங்கள் வீட்டு வாசலில் கிடைக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பு ஏற்படுத்திக்கணும். ஓகே, இந்த உலகத்தில் நீங்கள் எந்த மூலையில் இருந்தாலும் ஓகே. ஸோ மேம் சொன்ன மாதிரி வெப் கேமரா மூலயமா இன்றைக்கி ட்ரீட்மெண்ட் கொடுக்குறாங்க. உங்களுக்கு மெயினாக வந்து அந்த சர்ஜரி பண்ணுறப்ப தான் நீங்கள் நேரில் வரணும், மற்றபடி இன்ஃபர்மேஷன் எல்லாமே நீங்கள் கேட்டு தெரிஞ்சுக்கலான்றது உண்மையிலேயே ரொம்ப புதுசாக இருக்குது. நிச்சயமாக அப்போலோ கிளினிக் பாருங்கள், கண்டிப்பாக உங்களுடைய நோய்கள் எல்லாமே தீர்ந்து நல்ல நிலைமையில் வரணும்னு சொல்லிட்டு எங்களுடைய வாழ்த்துக்கள். தேங்க்யூ.